மரணம் அப்படிங்கிறது இளமை காலத்திலேயே கிடைச்சிருச்சுன்னா மனிதர்களோட ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அலையிற ஒரு ஆத்மா ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. ஒரு ஆன்மா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அங்கே என்ன நடக்கும், அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும். இந்த கதை பம்பாயில் தொடங்குது. மன்னிச்சிருங்க, மும்பையில். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பம்பாய் மும்பை. அப்பையும் மக்கள் இறந்துட்டு தான் இருந்தாங்க, இன்னைக்கும் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இந்த நகரத்தில் எத்தனையோ ஆத்மாக்கள் முக்தி கிடைக்காம இன்னும் கூட அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பம்பாயோட ஹீரா ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு சொசைட்டியோட அப்பார்ட்மெண்ட் 704 சபிக்கப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இன்னும் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே குடியில்லை, எல்லாரும் காலி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லிஃப்டை கூட பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல 7th மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டு கூட கிடையாது. அந்த 7th ஃப்ளோரை நிரந்தரமா மூடிட்டாங்க. சாயங்கால நேரத்துல அங்க யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா வெள்ளப்படவை கட்டிட்டு ஒரு ஆத்மா அங்க வரதா எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க முகம் முழுவதும் காயமா இருக்கும். அவங்க உதவிக்காக மக்களை கூப்பிடுறதா சொல்லப்படுது. அவங்க எப்பவுமே சத்தமா கத்தி உதவிக்காக யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கள காப்பாத்த யாருமே வரல. அங்க பகல் நேரத்துல போறதுக்கு கூட மக்கள் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நைட்ல யார் போக போறாங்க? பல ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிலைமை இன்னும் அப்படியே இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல 704 யாரும் இன்னமும் போகிறது இல்ல. 7th மாடியில் இருக்கிற எல்லா ஃப்ளோரும் இன்னமும் காலியா தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் ராத்திரி எல்லாத்தையுமே மாத்திருச்சு. அப்ப கரு மேகங்களோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மலையில அந்த சொசைட்டி முழுவதும் நனைஞ்சிருது. காலையில எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா இந்த சாயங்கால நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல யாருமே இல்லாம வெறிச்சோடி போயிருக்கு. அங்க பெரியவங்களும் இல்ல, அங்கேயே துள்ளி குதிச்சிட்டு இருந்த அந்த குழந்தைகளும் இல்ல. அப்ப அந்த சொசைட்டிக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து டிரைவர் கீழே இறங்குறாரு. அப்புறம் அவர் கொடையை பிடிச்சுக்கிட்டு அந்த காரோட பின்சீட் கதவை அவர் திறக்கிறாரு. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து புகை பிடிச்சுக்கிட்டே ஒரு ஆள் அவரோட காலை மட்டும் எடுத்து கீழே வைக்கிறாரு. அப்புறம் அப்படியே அந்த கார்ல இருந்து அவர் கீழே இறங்குறாரு. அந்த டிரைவர் நினைஞ்சுக்கிட்டே அவருக்கு கொடை பிடிக்கிறாரு. அந்த கார்ல இருந்து இறங்கினவர் இன்னும் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அவரோட பார்வை 7th மாடிக்கு போகுது. அப்புறம் அவர் பாச்ச பாக்குறாரு. அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டோட கேட் வெளியா யாரோ வர மாதிரி அங்க சத்தம் கேக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸோட கார் வந்து நிக்குது. அப்போ அந்த கார்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளும் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு கீழே இறங்குறாங்க. அப்புறம் அதே காருக்குள்ள இருந்து நடுத்தர வயது இருக்கிற ஒரு ஆளை கீழே இறக்குறாங்க. அவர் கையில விலங்கு போட்டிருந்தது. அப்ப அந்த ஆளு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற அவரோட கால போய் விழுறாரு. சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறவரு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் சிகரெட்ல ஒரு பஃப் இழுத்துட்டு 7th மாடியை பாக்குறாரு. அவர் மேல பாக்குறத பார்த்த அந்த ஆளு அவரும் எந்திரிச்சு 7th மாடியை பாக்குறாரு. அப்புறம் காலில் விழுந்துட்டு இருந்தவர் அவர் முகத்துல இருந்த தண்ணியை துடைச்சிக்கிட்டு சிகரெட் குடிக்கிறவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கண்ணில் ஏதோ சகி காமிச்ச உடனே அந்த போலீஸ்காரங்க இவரை அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆள் எந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு. அவர் அந்த பில்டிங்குள்ளே போறதுக்கு முன்னாடி இவங்களை திரும்பி பார்த்துட்டு அவர் மறுபடியும் நடந்து போறாரு. அவர் லிஃப்ட்டுக்கு போய் ஃப்ளோர் நம்பர் 7 அழுத்துறாரு. அந்த லிஃப்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அப்புறம் அவர் 6th ஃப்ளோர் நம்பரை அழுத்துறாரு. அப்போ வானத்தில் இடி இடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் லிஃப்டோட கதவு மூடிடுது. அப்புறம் அந்த லிஃப்டோட லைட் எரிஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு அணையுது. அப்புறம் லிஃப்ட் 6th ஃப்ளோருக்கு போய் நிற்குது. அப்போ அந்த லிஃப்ட்லேருந்து அவர் நடந்து வந்து 7th ஃப்ளோர் போகிறதுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 7th ஃப்ளோர் பல வருஷங்களாக மூடி இருக்கு. போயிட்டுருக்கிற அந்த ஆள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் படிக்கட்டில் நடந்து 7th மாடிக்கு போயிடுறாரு. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் நம்பர் 704 அவர் நடந்து போகிறாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தா இதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்கிற மாதிரி அவர் நடந்து போறாரு. ஆமா, அது உண்மைதான். ஏற்கனவே இவர் இந்த 7th மடியில் தங்கியிருக்காரு. அதனாலதான் இவர் தைரியமா நடந்து போறாரு. ஒரு பொண்ணோட ஆத்மா அந்த 7th மடியில இன்னமும் இருக்கு. அந்த பொண்ணோட ஆத்மாவோட அளவு சட்டம் இன்னமும் கூட அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கு. அப்ப திடீர்னு அங்க பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு கீழே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவர் அந்த சிகரெட்டை கீழே போட்டுறாரு. அப்புறம் அப்படியே அண்ணாந்து 7th மாடியை பாக்குறாரு. அப்புறம் அவர் நடுநடுங்கி போறாரு. உண்மையிலேயே அபார்ட்மெண்ட் நம்பர் 704 என்ன நடந்தது அப்படின்னா,
அவர் அங்க போன உடனே அந்த ரூம் கதவு தன்னால திறந்து அடுத்த நொடியே அவர் உள்ள இழுக்கப்பட்டு அவர் காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் யாரோ ஒருத்தங்க அவர் கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. அவர் கழுத்தை யார் நெருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவர் துடிதுடிச்சு அப்படியே அதே இடத்துல இறந்து போறாரு. அப்புறம் அடுத்த நொடியே அவரோட பாடி 7வது மாடியிலிருந்து கீழே வந்து விழுது. அந்த கீழே விழுந்த சத்தம் கண்டிப்பா எல்லாருக்குமே கேட்டிருக்கும். அப்ப அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. அவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறாரு. அவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சீக்கிரம் இறந்து போயிட்டாரு. அவர் தலையிலிருந்து ரத்தம் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை எழுதியிருக்கு. அது பழிவாங்கல் முடிந்தது. அப்புறம் அடுத்த நொடியே அந்த மழை நீரோட ரத்தம் கலந்துருது. அந்த சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறவர் மெதுமெதுவா நடந்து போறாரு. அப்புறம் சத்தமா சிரிக்கிறாரு. அப்புறம் 7வது ஃப்ளோரை பார்த்து கும்பிட்டுட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் அந்த காரும் அங்கிருந்து போயிடுது. போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. யாராவது நடந்ததை பார்த்தாங்களான்னு சுற்றி முத்தியை இவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அந்த பில்டிங்கில் இருக்கிற ஒரு ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு அவன் நடந்ததை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு 7-8 வயசு இருக்கும். அந்த பையனை பார்த்து இன்ஸ்பெக்டர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சிரிக்கிறாரு. அப்புறம் உடனே அந்த பையன் போய் அங்கே இருக்கிற அவங்க பாட்டிக்கிட்ட ஏதோ சைகை காமிக்கிறான். அவங்க பாட்டியும் இந்த பையனுக்கு சைகை காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேராலையும் பேச முடியாது. அந்த பையன் சைகையிலேயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். உண்மையில் அங்கே நடந்தது என்னன்னா, ஒரு தம்பதிகள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப இளமையாக இருந்தாங்க. அவங்க ஒரு அனாதையும் கூட. அதால் அவங்க இந்த ஆள் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் உண்ணா வாழ்ந்தாங்க. இவ்வளோ பெரிய சொசைட்டியில் அவங்க குடியிருந்தா கூட அவங்க அங்கே இருக்கிற யார் கூடயும் பேசுறதில்ல. அந்த தம்பதிகள் ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்க கூட விட்டு கேட்பாங்க. உண்மையில் அந்த ஆள் அந்த பொண்ணு மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த பொண்ணு அனாதங்கிறதால இவங்க மற்றவங்க கூட நல்லாவே பேசுவாங்க. இந்த தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வயது வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளை விட இந்த பொண்ணு அதிகமாக சம்பாதிப்பாங்க. நாளுக்கு நாள் சண்டை அதிகமாயிட்டே இருந்தது. அப்புறம் அந்த ஆளு இந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணு யார சந்திச்சாலும் இவர் சந்தேகப்பட்டு இந்த பொண்ணை தான் அடிப்பாரு. இந்த சந்தேக பிடிச்ச ஆளு இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தாயத்தை வாங்கிட்டு வந்தாரு. அப்ப இந்த பொண்ணு அந்த தாயத்தை போட்டுக்கல அப்படிங்கறதால அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கோவத்துல அவர் அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டு அவங்கள கொண்டு அவங்க உடல துண்டு துண்டா வெட்டி பேக் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணோட குரல் அங்கே கேட்கறதால அங்கே நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல நாத்தடிக்கவும் ஆரம்பித்தது. அதால் பக்கத்து வீட்டுக்காரங்க அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அவர் ஜெயிலுக்கும் போயிடுறாரு. அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் 704 வித்தியாசமான சத்தங்களெல்லாம் கேட்க ஆரம்பித்தது. நாட்கள் போக போக அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மார்க்கெட் ரேட் குறைய ஆரம்பித்தது. இந்த சொசைட்டிக்கு மட்டும் குறையில, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா சொசைட்டிக்கும் மதிப்பு குறைய ஆரம்பித்தது. இந்த எல்லா சொசைட்டிக்கும் சொந்தக்காரர் ஒருத்தர் தான். அவர் சக்சேனா. இவர் நடக்கிற எல்லா பிரச்சனையையும் சரி பண்றதுக்கு நினைச்சாரு. இதால அவர் போய் ஒரு சாமியார பாக்குறாரு. இவர் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் இவரால் இப்படி ஒரு பேயை சமாளிக்க முடியும். அதாலதான் அவர் சாமியார பாக்குறாரு. அப்ப அந்த சாமியார் அந்த பொண்ணோட ஆத்மா அந்த இடத்துல இருக்கிறதாவும் அந்த பொண்ணோட ஆத்மா பழிவாங்க நினைக்கிறதாவும் சொல்றாரு. அப்புறம் என்ன ஆகும், சக்சேனா அவர் அவரோட பணபலத்தை பயன்படுத்தி அந்த கைதிய அவர் ஜெயிலிருந்து பெயில் எடுக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் அவரை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாரு. அந்த கொலை பொண்ணவரும் அதே மாதிரி ஜெயிலிருந்து வெளியே வந்து சக்சேனா கூட சேர்ந்து அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும், அவர் இறந்துடுறாரு. அந்த பாட்டியும் பேரனும் பால்கனியில் நின்று கீழே பார்க்குறாங்க. கீழே அங்கே நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. முன்ன விட அந்த இடத்துல மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்த கார் கூடையே ஒரு ஆம்புலன்ஸும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சின்ன பையன் அவங்க பாட்டியை பார்த்து இது எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ணதா அப்படின்னு சைகை காமிக்கிறான். அப்போ அவங்க பாட்டி சைகையில் சொல்கிறாங்க, பேரா மரணத்துக்கு மரணம்தான் முடிவு, வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட அங்கே இருக்கிற அந்த சின்ன பையனை பற்றி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எந்த பாட்டியும் எந்த குழந்தையும் சார், அப்படி யாருமே இல்லையே. ஆமாம் சார், இருந்திருக்காங்க, இப்போ இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க இப்போ இல்லை, அவங்க ஒரு தீ ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் மூடிட்டாங்க, இன்னும் அது மூடிதான் சார் இருக்கு.
அந்த கார்டு அப்படி சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு நடந்த எதுவுமே புரியல. அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ல நின்று பார்த்துட்டு இருக்கவங்க பாட்டி பேரனோட ஆன்மாக்கள். அந்த ரெண்டு ஆன்மாக்களும் அமைதியாக நின்று கீழே பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும் அந்த ஆத்மா எங்க வேணாலும் இருக்கலாம், அது உங்க பக்கத்துல கூட இருக்கலாம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.